வாப்பா வாயா வாங்க மா உத்தலகு வாமா வாடா அத்தாத்தா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அத்த உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க போய் வண்டியில ஏறுங்க நான் முடிச்சுட்டு உடனே ஓடி வந்துடுறேன் என்ன மீனாச்சு இது இப்படி பொறப்புற நேரத்துலதான் சொல்லுவியா சரி சரி இந்தா சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வா டைம் ஆயிடுச்சுன்னா மாமா கத்துவாரு சீக்கிரம் வந்துரு என்னாச்சு மீனாச்சு ஏதாவது எடுக்க மறந்துட்டியா ஆஹா குடுக்க மறந்துட்டேன் இது குடுக்க மறந்துட்டியா என்னத்த என்ன மீனாச்சு இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமான காதல் காட்சியில மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்த இப்ப என்ன ஹால் ஆட்டி சீன்லயும் ஆரம்பிச்சிட்டா அது ஒண்ணும் இல்ல என் புருஷன் இன்னைக்கு ஃபைனல் போட்டியில கலந்துக்க போறான்ல ஆமா அதுல அவன் ஜெயிக்கணும் நிறைய பட்டங்கள் வாங்கணும் பேரும் புகழும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த முத்தம் ஆல் தி பெஸ்ட் அதாவது இந்த மாதிரி போட்டிக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் வாழ்நாள் முழுக்க ஏதாவது போட்டிக்கு போயிட்டே இருப்பேன்ல ஐயா ரொம்ப தான் சரி சரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா வா போலாம் போலாமே 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 சக்திவேலா எல்லா விஷயத்தையும் உத்து கவனிச்சு உன்னிப்பா செயல்படுற நீ எப்பறா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம இவ்வளவு இருக்காங்க அசிங்க சிங்கமா பண்ணிக்க இப்படியே போய்கிட்டு இருந்தா கிளையில அடி பிடிச்சது போவ உக்காரியா உக்காரியா மாப்பிள்ள ஊருக்கு போற நேரத்துல கீழே கீழே விழுந்து கையா கால உடைச்சுக்கிறாதயா இங்க இரு உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போற நேரம் கிடையாது அப்படியே போட்டு போட்டு போயிட்டே இருப்போம்னு வச்சுக்க யோ ஒழுங்க உட்காந்து வாயா வர வர இந்த குடும்பத்துல யாரும் என்ன ஹியூமன் பீயிங்கா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நீ முதல்ல ஹியூமனா இருக்கணும்டா என் மானகிட்ட மாமா வாழ்க்கை அதை விட இந்த மாமனுக்கு என்ன வேலை ஆயிசுக்கு இந்த கையா இப்படியே விடாம பிடிச்சிருப்பேன் இது போதும் மாமா